ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்டு வெந்து தெனிந்தது காடு, எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. நம்ம கூல் சீரியஸ் ப்ரோ நினச்சி தான் ரொம்ப பாவமாக இருக்குது. ஆக்சுவலாக ஐ திங்க் நம்ம தான் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். படம் பார்த்து முடிச்சு அந்த ஆடியோ கூட உங்களுக்கு கிளியராக தான் கேட்கும். என் ஃபேஸை பார்க்கும்போதே தெரியுது, சுத்தமாக பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை. ஒரு 1 hour கூட நான் படுக்கலை. ஜிகே சினிமாஸ் தான் வந்து பார்த்தேன், 5 மணி ஷோ. ஆக்சுவலாக எங்கள் ஏரியாலே பார்த்தீங்கன்னா காலைல 7:30 மணி ஷோ இருந்தது, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக டிக்கெட்ஸ் புக் ஆகலை. ஸோ அது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, ஆப்வியஸ்லி எஸ்டிஆர் ரஹமான் அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த காம்பினேஷன் வருது அப்படின்னாலே கிரேசியான ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்படி இந்த செல்வராகவன், நம்ம தனுஷ் அவர்கள், யுவன் இந்த காம்போ மருதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. அண்டு ஜிகே சினிமாஸில் ஸ்டார்டிங்கில் க்ரௌட் இல்லை, பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரௌடு வேறு லெவலில் வந்தாங்க. வெந்து தெனிந்தது காடு இது ஃபஸ்ட்டு பார்ட். இது அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இருக்கா, ஒரு சீக்வல்க்கான ஒரு படம் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இருக்குது. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, டிப்பிக்கலான கௌதம் வாசுதேவ் மேனன் படம் மாதிரி இது கிடையாது. சில இடத்துல அப்படி ஃபீல் ஆச்சே தவிர மிச்சம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு கேங்ஸ்டர் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குது, அப்புறம் பேசலாம். ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவர்களை தான். பயங்கர லீனாக பார்த்தீங்கன்னா இருக்கார். என்ன சொல்கிறது, இந்த பஞ்சத்தில் அடிபட்டால் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக உடம்பு குறைச்சிருக்காரு. ரிப்ஸ்லாம் தெரியுது, அந்தளவுக்கு உடம்பு குறைச்சிருக்காரு. அந்த ஸ்டார்டிங்கில் அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த படத்தில், வேறு லெவலுங்க. சீரியஸ்லி மாநாடாக இந்த படமானு கேட்டால் இந்த படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு க்ளீனாக ப்ராக்டிக்கலாக எந்த விதமான ஆடட் மசாலா இல்லாமல் ஒரு சூப்பரான கதையில் காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டீம். அண்ட் முக்கியமாக சிம்பு அவர்கள், நிறைய பேர் அவர் இப்படி தான் ஷூட்டிங் வரமாட்டார், படத்தில் ஒழுங்காக நடிக்க மாட்டார், அவர் இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லோரும் மூஞ்சில் கறி பூசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காரு. ஃபேன்ஸுக்கு அதுதான் வேணும். ஸோ இப்போ வந்தது எல்லாமே எஸ்டிஆர் ஃபேன்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே எஸ்டிஆர் ஃபேன்ஸ் கிடையாது, நியூட்ரலான ஃபேன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஸோ ஜிவிஎம் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், எல்லாருமே தூங்கிட்டு வாங்க காலை 5 மணி ஷோனா படம் ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னாரு. பட் நிறைய பேர் ஆஹா படம் பார்த்தா தூக்கம் வந்துடும் போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னா ஸ்லோவாக போகுது. ஆப்வியஸ்லி பொறுமை வேணும் உங்களுக்கு படம் பார்க்குறது, பிகாஸ் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, எல்லாமே இதில் காட்டிட முடியாது. ஸோ பொறுமையாக நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு பயங்கர ஸ்லோன்னு சொல்ல முடியாது, சூப்பரான சீன்ஸ் இருக்குது. நம்ம சிம்பு அவர்களோட அந்த ஒரு ஆட்டிடியூடு, ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி, அண்டு கூட பார்த்தீங்கன்னா நடித்தவங்க எல்லாருமே வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. நான் எப்போவுமே நினைப்பேன் என்னடா கேங்ஸ்டர் படம், நான் மும்பைன்னு காட்டுவாங்கன்னு நினச்சேன். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு நீட்டான ஒரு பிளாக் பஸ்டருங்க வெந்து தனிந்தது காடு. அதில் எந்த விதமான டவுட்டே கிடையாது. எஸ்டிஆர் பர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும், நம்ம ராதிகா அவங்களோட பர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும், வில்லன் ரோல்ஸில் நடித்தவங்க எல்லா பர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் காலையிலே சாப்பிட்ட மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபீல் இருக்குது. அண்ட் முக்கியமாக ஒருத்தருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க, போயிட்டு கட்டி பிடிச்சி இல்லாமல் தோணுது. ஏ ரஹ்மான் அவர்கள் என்ன கிளாஸான மியூசிக் போட்டிருக்காரு, என்ன குவாலிட்டியான மியூசிக் போட்டிருக்காரு. ரஹ்மான் தான், இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர்கள் தான், இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க யாருமே கிடையாது. இவன் தான் அனிருத் ஃபேனாக இருந்தாலும் ரஹமான் இந்த படத்தில் வேறு லெவலுங்க. அது சில பாட்டெலாம் செம்ம வைபாக பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃபு ஸ்லோவாக போயிட்டு இன்டர்மிஷன் பேங்காக ஒன்று இன்டென்ஸான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஆப்வியஸ்லி அந்த இன்டென்ஸ்லேயே செகண்ட் ஆஃப் கேரி அவுட் பண்ணணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரியும். செகண்ட் ஆஃப் டோட்டல்லி வேறு லெவலுங்க. செம்ம ஸ்டோரி லைனு, செம்ம ஸ்க்ரீன் பிளே, சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு அவர்கள் நடிச்சிருக்காரு. எங்கேயுமே இந்த ஓவர் ரியாக்ஷன், ஓவர் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. செம்ம சட்டில்டாக நீட்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போயிருக்காங்க. ஒரு கேங்ஸ்டர் படம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபினிஷிங்கில் ஒரு 10 நிமிஷம் யாருமே தேட்டரில் எக்ஸ்பெக்ட் பண்ணல, வேறு லெவலில் ஒரு கெட்டப்பில் ஒரு சேஞ்ச் ஓவரில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் காட்டுறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஸோ படம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற 5 மணி ஷோ பார்த்தவங்களாம், பார்க்காதவங்களாம் நான் இவ்வளோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இந்த ரிவ்யூ சொல்கிறேன்னா யோசிச்சு பாருங்கள் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, கொடுத்த 200 ரூபாய்க்கு ஒரு வர்த்தான படம் தான் நான் சொல்லுவேன். ஏ நீட் அண்ட் கம்ப்ளீட் இன்டென்ஸ் பிளாக் பஸ்டர் ஆஃப் த இயர், அதில் எந்த விதமான டவுட்டே கிடையாது. ஏன்னா நேற்று நீ சில ரிவ்யூஸ்லாம் போட்டிருந்தாங்க எக்ஸிபிட்டர்ஸ்லாம் பார்த்து இந்த படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே தேட்டரில் ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் பேசுகிறாங்கன்னு நினச்சேன். பட் ஜிவிஎம் சைட்லேருந்து இப்படியும் ஒரு படம் வருமானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன். அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. நான் நடுவில் என் ஃப்ரெண்டு கூட கூட கேட்டேன், மச்சா இது ஜிவிஎம் படம் மாதிரி இல்லையாடா, ஜிவிஎம் படம்னா லவ் சீனில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு. லவ் சீனில் இருக்குது, பட் ஆனால் அது தனியாக தெரியல.
அந்த படத்தோடயே பார்த்தீங்கன்னா அப்படியே மிங்கில் ஆகிட்டு அந்த லவ் சீன்ஸும் வந்துட்டு வந்துட்டு போகுது. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஒரு ஒரு கோர்வையாக இருக்குது. நம்ம தனியாக இதை ஜிவிஎம் படம்னா லவ் சீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவர் வைக்கலை. அண்டு சிம்பு அவர்களை ஹேட்ஸ் ஆஃபுங்க, வேறு லெவல். ஆக்சுவலாக இந்த கோவில் படம்லாம் வரும்ல, அந்த பழைய படம், அந்த லுக்கிலலாம் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காருங்க. அது எப்படின்னா தெரியல, ஏஜ் அப்படி குறைச்சாருன்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு மேஜிக்கலான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் தாங்க. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்ல தியேட்டரில் பாருங்கள். ரஹ்மான் சாரோட அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் உங்களுக்கு புரியும். ஐ திங்க் இவ்வளோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருந்தது, அந்த எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி இந்த படத்தில் சம்திங் மேஜிக் இருக்குது, அதுதான் உண்மை. நடித்த அந்த ரவுடி கேஸ்டிங் எல்லாருமே வேறு லெவல். முக்கியமாக இதில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரில் இருக்காப்புல, ஆல்ரெடி ஒரு விக்ரமில் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு மட்டும் நான் தரேன் உங்களுக்கு, படம் தியேட்டரில் போய் பாருங்கள், தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த பிளட்டு குத்திக்கிறது, கொலை, கன் ஷூட்டு இதெல்லாம் இருக்கும். மேபி அது ஃபேமிலியில் பிடிக்கலன்னா பசங்க கூட போய் பாருங்கள். வீக்கெண்ட் நீங்கள் எப்போ வேணால் அந்த படத்தை பார்க்கலாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். இதை விட பயங்கர இன்டென்ஸாக எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். அண்டு டோட்டல்லி ஒர்த் ஃபார் த மணி, பிளாக் பஸ்டர் தான். வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்ல இல்லை. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன். வெந்து தனிந்தது காடு, இந்த படத்துக்கு பணத்துக்கத்து போடு, பணக்கத்து போடு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். எல்லாமே சொல்லிட்டேனா? எல்லாம் சொல்லிட்டேன் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.